அனைவருக்கும் வணக்கம். I am Kanishka, Lur Dandai Girls High Secondary School. I am also a student of Junior IAS Academy. இன்னைக்கு நாம பார்க்க போறது 12th Standard Unit 1 Reproduction in Flowering Plants. என்ன lesson பார்க்க போறோம்? Reproduction in Flowering Plants. அதாவது பூச்செடிகளில் மறு உருவாக்கம். பூச்செடிகளில் மறு உருவாக்கம். இப்ப ரீப்ரொடக்ஷனோட டெஃபினிஷன் தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் யங் ஒன்ஸ் ஆர் நியூ இண்டிவிஜுவல் பை தயர் பேரண்ட்ஸ் இஸ் கால்ட் இன் ரீப்ரொடக்ஷன். அதாவது பேரண்ட்ஸ் வந்து அவங்கள மாதிரியே ஜெனட்டிக்கலி சிமிலராக இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் ரீப்ரொடக்ஷன். அதாவது இளம் வயதினரை, அப்படி இல்லைன்னா புதிய நபரை, அவங்களோட பழக்க வழக்கங்களால் உருவாக்குற செயல்முறையை தான் நம்ம இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம், ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரீப்ரொடக்ஷனில் மெயினாக டூ டைப் இருக்குது. ரீப்ரொடக்ஷனில் மெயினாக டூ டைப் இருக்குது. ஃபஸ்ட் ஒன், ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். என்னது? ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செகண்ட் ஒன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏ செக்ஷுவலோட ரீப்ரொடக்ஷனோட டெஃபினிஷன் பார்த்தோம்னா, டு பர்பச்சுவேட் ஈட்ஸ் own species without the involvement of gametes. அதாவது கேமெட்களோட ஈடுபாடு இல்லாமல் அதனுடைய சொந்த இனங்களை நிலைநிறுத்துறது தான் நம்ம ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இட் இஸ் ஆல்சோ எ ஒன் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். அதாவது லிவிங் ஆர்கானிசத்தோட மெயின் கேரக்டர் தான் நம்ம ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னு சொல்லலாம். இந்த ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் மெயினாக சிக்ஸ் டைப் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட் கொனிடியா, ப்ரொடியூஸ்டு பை அஸ்பெர்கல்லஸ் பென்சீலியம். அஸ்பெர்கல்லஸையும் பென்சீலியத்தையும் இந்த கொனிடியா ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் பட்டிங், ப்ரொடியூஸ்டு பை ஈஸ்ட் ஹைட்ரா. நெக்ஸ்ட் ஃப்ராக்மெண்டேஷன், ப்ரொடியூஸ்டு பை ஸ்பைரோ கைரால நடக்குது. நெக்ஸ்ட் ஜெம்மா, ப்ரொடியூஸ்டு பை மார்ச்சாண்டியா. நெக்ஸ்ட் ரீஜென்ரேஷன், இது வந்து பிளானேரியாவில் நடக்குது. நெக்ஸ்ட் பைனரி ஃபிஷியன், இது வந்து பாக்டீரியாவில் நடக்குது. இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம அமீபாவை சொல்லலாம். இந்த ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக வர்றத நம்ம க்ளோன்ஸ்னு சொல்கிறோம். திஸ் இஸ் டெஃபினேஷன் ஆஃப் க்ளோன்ஸ். இண்டிவிஜுவல்ஸ் ஃபார்ம்டு பை ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆர் மார்போலாஜிக்கலி அண்ட் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் அண்ட் ஆர் கால்டு க்ளோன்ஸ். அதாவது அசாதாரண இனப்பெருக்கம் மூலமாக உருவாகும் நபர்கள் வந்து உருவவியல் மூலமாகவும் மரபணு ரீதியாகவும் ஒத்தவர்களை நம்ம க்ளோன்கள் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் க்ளோன்ஸ் டெஃபினேஷன். இதோட ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சு, இப்போ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். என்ன பார்க்க போகிறோம்? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அதாவது பாலியல் இனப்பெருக்கம். இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட டெஃபினிஷன் பார்த்தோம் அப்படின்னா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ்ஸ் தி ஃபியூசன் தி மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் டு ஃபார்ம் டிப்ளாய்டு ஜைகோட். அதாவது பாலியல் இனப்பெருக்கம் என்பது ஆண் மற்றும் பெண் கேமெட்களை இணைத்து டிப்ளாய்டு ஜைகோட்டை உருவாக்குது. இதுதான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக நம்ம சொல்கிறோம். இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் டூ கேரக்டர் இருக்கும், ஒரு மேல்
ஒரு ஃபீமேல். டூ பேரண்ட் இருக்கிறனால கேமெக்டும் ரெண்டு இருக்கும். மேல் வந்து மேல் கேமெக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபீமேல் வந்து ஃபீமேல் கேமெக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ரெண்டு கேமெக்டும் சேர்ந்து வருவது தான் நம்ம செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்னு சொல்கிறோம். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் கேமெக்ஸ் இணைந்து வருவதை நம்ம சைகோட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சைகோட்டை தான் எம்ப்ரியோவாக டெவலப் ஆகுது. இதுதான் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். இதோட செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சு, இதோட ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் லெசன் முடிஞ்சு. தேங்க்யூ.